இந்த வீடியோல மாலிகுலர் பயாலஜி அண்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ல இருக்கிற ஒரு முக்கியமான டாபிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் ஜெனட்டிக் லைப்ரரி. ஸோ ஏன் பண்ண ஸ்கூல் காலேஜ் இருக்க லைப்ரரியே போக மாட்டேன், இதனப்போ ஜெனட்டிக் லைப்ரரி அப்படின்னா. ஸோ லைப்ரரியோட பர்பஸ் என்னது, நம்ம புக்ஸ் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி, உலகத்தில் இருக்கிற எல்லா புக்ஸையும் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு ஒரு இடத்துல வந்து ஆர்டரா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இது இந்த செக்ஷன்லாம் வந்து ஹிஸ்டரி புக்குக்கு, இந்த செக்ஷன்லாம் வந்து சயின்ஸ் புக்குக்கு, இந்த செக்ஷன்லாம் வந்து பயாலஜி புக்குக்கு, இந்த செக்ஷன்லாம் வந்து தமிழ் லாங்குவேஜ், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு செக்ஷன்லயும் வந்து கரெக்டா வந்து ஆர்டரா அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. இதே மாதிரி நம்ம வந்து நம்மளோட ஜீன்ஸ வந்து ஸ்டடி பண்றதுக்கு ஒரு நம்ம ஜீன்ஸ் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி, ஒரு என்டையர் ஆர்கானிசமோட ஜீன்ஸ கலெக்ட் பண்ணி ஆர்டரா அரேஞ்ச் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதுதான் ஜெனட்டிக் லைப்ரரி. சிம்பிள் டெஃபினேஷன் இவ்வளவுதான். ஸோ ஜெனட்டிக் லைப்ரரி ஆர் கலெக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ஸ் ரெப்ரஸண்டிங் அண்ட் ஆர்கானிசம்ஸ் என்டையர் ஜீனோம். ஒரு ஹியூமன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவனோட மொத்த ஜீனோமே வந்து எடுத்து, இல்லைன்னா ஸ்பெசிபிக் ஜீன்ஸை வந்து எடுத்து கரெக்டா சிஸ்டமேட்டிக்கா ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ஃபியூச்சர் பர்பஸ்க்காக அரேஞ்ச் பண்றது தான் வந்து இந்த ஜெனட்டிக் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா இப்போ ஹியூமன் ஜீனோம் எடுத்துக்கோம். இதுல வந்து கிட்டத்தட்ட 20,000 to 30,000 ஜீன்ஸ் வரைக்கும் இருக்கு. இப்போ நான் வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ற ஜீனை மட்டும் படிக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு மொத்த ஹியூமனை எடுத்து அவன்கிட்ட இருந்து செல்ஸ் எடுத்து அதுல இருந்து இந்த 20,000 to 30,000 ஜீன்ஸ்ல ஒவ்வொன்னா அனலைஸ் பண்ணி அது இன்சுலின் ஜீன் எங்க இருக்குன்றத கரெக்டா கண்டுபிடிச்சு இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு எனக்கு வந்து இப்போ ஒரு கேன்சர் ஜீன் ரிலேட்டடா படிக்கணும் அப்படின்னா இது திரும்பி நான் ஒரு ஹியூமனை கூட்டு வந்து அந்த அதுல இருந்து செல்ஸ் எடுத்து அதுல இருந்து 20,000 to 30,000 ஜீன்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி அதுல எங்க கேன்சர் ரிலேட்டட் ஜீன் இருக்குன்றதை எடுத்து அதுக்கப்புறம் திரும்பி இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்டியும் நம்ம முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக தான். இப்போ அதேதான் இப்போ கலை, இப்போ ஒரு புக் எல்லாத்தையும் குப்பை மாதிரி பயங்கரமா ஒரு இடத்துல மலையில மாதிரி குவிச்சு வச்சிருக்காங்க. அதுல போய் நான் ஒவ்வொரு புக்கா தேடி எடுக்கிறத விட கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி இங்கெல்லாம் சயின்ஸ் புக் இருக்கும், இங்கெல்லாம் தமிழ் புக் இருக்கும், இங்கெல்லாம் வந்து சோசியல் புக் இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சா நான் எனக்கு தேவையான புக்கை கரெக்டா போய் எடுத்துக்குவேன். அதே மாதிரி நம்ம ஜீன்ஸை வந்து கரெக்டா ஆர்டரா அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான இன்சுலின் ஜீன் எடுத்துக்கலாம், நமக்கு தேவையான கேன்சர் ஜீன் ரிலேட்டட் ஜீனை வந்து எடுத்துக்கலாம். இது எப்படி பண்றாங்க அப்படின்றது டீட்டெயில் அடுத்து பார்ப்போம். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். இப்போ ஒய் எதுக்கு இதுதான் இந்த ஜெனட்டிக் லைப்ரரி வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இட் ஹெல்ப்ஸ் இன் ஜெனட்டிக் மேப்பிங். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஹியூமன் ஜீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜீன் அது எங்க இருக்கு, இந்த இப்போ இன்சுலின் ஜீன் எங்க லொக்கேட் ஆயிருக்கு, இந்த மாதிரி ஜெனட்டிக் மேப்பிங் அது லொக்கேட் பண்றதுக்கு. அதே மாதிரி ஹெல்ப்ஸ் டு ஐசோலேட் அண்ட் அனலைஸ் ஸ்பெசிபிக் ஜீன்ஸ் ஆர் டிஎன்ஏ சீக்வன்ஸ் இன் அ காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம். இப்போ ஒரு சிம்பிளா இப்போ ஒரு ஆர்கானிசம் எது ஒரு ஈக்கோலியோ இல்லைன்னா ஒரு பாக்டீரியா ஃபஜரோ வைரஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து கொஞ்சம் ஜீன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால நமக்கு வந்து ஈஸியா வந்து ஓகே இந்த ஜீன் இதுக்கு அடுத்து இருக்கு, இது நமக்கு தேவையான ஜீன்ஸ் எடுத்துடலாம். இப்போ ஹியூமன் மாதிரி கிட்டத்தட்ட 20,000 to 30,000 ஜீன்ஸ் இருக்கு, இல்லை சில பிளான்ட்ஸ்க்குலாம் கிட்டத்தட்ட 50,000 to 80,000 ஜீன்ஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி பயங்கர பெருசாக இருக்க ஜீன்ஸை வந்து நம்மளால அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஜெனட்டிக் லைப்ரரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஜீனை தேவையான டைமில் எடுத்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இந்த ஜெனட்டிக் லைப்ரரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இப்போ அதோட டைப்ஸ், இந்த டைப் இதில் வந்து கிட்ட இப்போ நிறைய முன்னாடி வந்து முதல் ரெண்டு டைப் தான் இருக்கு, அதில் அதுக்கப்புறம் நிறைய டைப்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. பட் பேசிக்கான இருக்க ரெண்டு டைப்பை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஒன்னு ஜீனோமிக் லைப்ரரி, இன்னொன்னு சிடிஎன்ஏ லைப்ரரி. இப்போ இந்த ஜீனோமிக் லைப்ரரி என்ன, சிடிஎன்ஏ லைப்ரரினா என்ன, இந்த ஜெனட்டிக் லைப்ரரி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, இது எப்படி ஸ்கிரீன் பண்றாங்க, இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்ற முக்கியமான விஷயத்தெல்லாம் அடுத்து பார்ப்போம். ஜெனட்டிக் லைப்ரரியிலேருந்து வீடியோ போடணுன்னு ஆசை தான், பட் ஆனால் என்னால் நார்மல் லைப்ரரியில் இருந்தால் போட முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கன் ஹிட் பண்ணிருங்க. அண்ட் திங்க் பெல்ஜி திங்க் விஷ்ணோட இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்க. பாய்.